हेलो गाइस, इन्हीं के हम बात कर रहे हैं में मिस्टर किटेंचे जॉबलेस रीइनकार्नेशन सीजन 2 एपिसोड 00 அதாவது சீசன் டூவோட ஆரம்பம் தான். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல ஒரு வானத்தை தான் காட்டுறாங்க, அங்க பார்த்தா ஸ்டார் ரொம்ப கிடக்குது. கீழே ஒரு கேசல் இருக்கு, அதுல பிரின்சஸ் ஏரியலும் இப்பதான் எழுந்துக்கிறாங்க. அவங்களும் எழுந்து அந்த வானத்தை பார்த்துன்னு இருக்காங்க. இங்க தான் இந்த எபிசோட தொடங்குது. நெக்ஸ்ட் சைட்ல நம்ம செல்ஃபி எதை காட்டுறாங்க, அவ்வளவு வானத்துல இருந்து சம ஸ்பீடா விழுந்துட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஏரியிலும் அங்க இருக்க சர்வண்டுகள்ல வித்தியாச வித்தியாசமான விஷயத்த பத்தி சொல்லிருக்கா. எனக்கு வந்து செரியோட பிளவுசம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்படின்னு அவளும் அங்க இருக்க கார்டுகளை சொல்லிருக்கா. இதை கேட்ட அந்த கார்டும், ஆமா பிரின்சஸ் எனக்கும் ரொம்பவே பிடிக்கும், அதை பார்க்கும் போது மனசே அமைதியான மாதிரி இருக்கும், என்னது அவ்வளவுதானா உன்னோட டேஸ்டே வேஸ்டா இருக்கு எப்படின்னு அவளும் அதை சாப்பிட்டு இருக்கா. இதை பார்த்துன்னு இருக்க அங்க ஒன்னொரு கார்டும், மிஸ் ஏரியல் நீங்க வந்து இந்த கிங்டமோட ஒரு பிரின்சஸா மாற போறீங்க, அப்பனா உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி இவங்க ரெண்டு பேருமே நீங்க பார்த்துதான் சூஸ் பண்ணோம். ஏய் நீ சொல்றதும் நல்லா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் நான் நினைச்சுதான் பார்க்க முடியும், ஏன்னா எனக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க, அதுவும் இல்லாம எனக்கு ஒரு பெரிய அக்காவும் இருக்கா. அவங்க மூணு பேர் இருக்கும் போது என்னோட சீட்டை பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், ஆனா எனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் இங்க உட்காந்து டீ குடிக்கிறதும் இதுவே எனக்கு ரொம்பவே போதுமானது. இப்படி இவங்களும் பேசின்னு இருக்க அங்க யாரோ கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. இதனாலயே அவங்களும் அலர்ட் ஆயிடுறாங்க. மேலேயே நம்ம செல்ஃபியும் பாந்து வந்துன்னு இருக்கா. அவளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இதனாலயே அவளும் அவளோட ஸ்பெல்ல யூஸ் பண்ண பாக்குறா. என்னதான் இவ ஸ்பெல்ல யூஸ் பண்ணாலும் இவளால அங்க தப்பிக்கவே முடியல. இருந்தாலும் இவளோட முடி கலர் அங்க ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுது. இந்த சைடு அவங்களுக்கும் ஒன்றும் புரியல, என்ன சவுண்ட் ராதுன்னு. இப்படி இவங்களும் பார்த்து நடக்கும் போது அங்க இருக்க ஒரு கார்டு மேல அதுவும் பயங்கரமா அட்டாக் பண்ணிது. இதை பார்த்த அந்த சர்வன்ட்டும், நீங்க வந்து பின்னாடி இருங்க, நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன், இல்லைன்னா நீங்க ஓடி போயிடுங்க. இருந்தாலும் நம்ம பிரின்சஸும் அங்கேயே இருக்காங்களா. திடீர்னு அந்த மாஸ்டரும் முன்னாடி வந்தது. இப்படி அதுவும் முன்னாடி வரும்போது மேலேயே நம்ம செல்ஃபியும் அவளோட சம ஃபோர்ஸ் அங்கே விழுறா. விழும் போது அவளோட மேஜிக் யூஸ் பண்றாளா, இதனால சம்ஹவ் அதுவும் ஒர்க் ஆயிது. இதனால அத்த சீன்ல அந்த மாஸ்டரோட டெட் பாடியை தான் காட்டுறாங்க. இவங்களும் சைடா பாக்குறாங்க, பார்த்தா நம்ம செல்ஃபியும் அங்க மயங்கி கிடக்குறா. நம்ம ரூக்கும் நம்ம ராணிய கூப்பிடுறாங்க, ராணி இங்க வந்து பாருங்க. இப்போதான் அவங்களே பாக்குறாங்க, இந்த மாதிரி அழகான பூக்களுக்கு இடையில இந்த பொண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் சைன்ல நம்ம செல்ஃபியும் அவங்க தூங்கிருக்கா. அப்பதான் அவ்வளவு திடீர்னு எழுந்துக்கிறா. இவ்வளவு எழுந்தோடனே அவளோட மூஞ்சி அவளோட ரிஃப்ளெக்ஷன்ல பாக்குறா. இவளுக்கு இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு யோசிக்கிறா, இது வந்து ஒரு கனவு தான் நினைக்கிறேன். இப்படி இவ்வளவு பாத்துன்னு இருக்க நம்ம ராணியும் அங்க வராங்க. ஹேய் நீ வந்து எங்க இருக்கன்னு தெரியுமா, நீ வந்து அசுரா கிங்டமோட ராயல் பேலஸ்ல இருக்க. ஆமா நீ எங்கல இருந்து வந்திருக்க. நானா, நான் வந்து பூனா வில்லேஜ்ல இருந்து எப்படியோ அவங்கலேருந்து நான் இங்க டெலிபோர்ட்டேன், ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல நான் வந்து எப்படி வானத்திலிருந்து இங்க கீழே விழுந்துன்னு இருக்கேன். நான் கண்ணத்தை வந்து பார்க்கும் போது நான் வானத்திலிருந்து விழுந்துருந்தேன். இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி போனா வில்லேஜ் வந்து மொத்தம் அழிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போனா உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் இருப்பாங்களோன்னே தெரியல. அதுவும் இல்லாம உனக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீ யாரையும் கேட்காம இந்த ராயல் பேலஸ்குள்ள வந்துட்ட, ஆனா நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத இப்படின்னு அவளும் ஒரு கண்ணாடி தரா. இந்தா இதை வந்து போட்டுக்கோ, நீ வந்து ஏன் குடியேறு, அதுவும் இல்லாம உன்னோட பேரண்ட்ஸ் அண்ட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட நேமையும் நீ மாத்திடு. நெக்ஸ்ட் சைன்ல நம்ம செல்ஃபியும் அந்த காஸ்டியூம் எல்லாத்தையும் போட்டுக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம யூரல் கூட நம்ம கோயிலுக்கு அவதான் ஒரு கார்டா இருக்கா. நம்ம செல்ஃபியும் அவளுக்கு கார்ட் பண்றதும் இல்லாம அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெய்டு வேலையும் பாக்குறா. இதுக்கப்புறம் நம்ம கோயிலும் அங்க ரெடி ஆகும் போது நம்ம கோயிலும் கேக்குறாங்க, ஆமா இன்னைக்கு என்னோட ஷெட்யூல் என்னது, இன்னைக்கா இன்னைக்கு காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், அதுவும் இல்லாம ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதாவது பார்ட்டி தான். இதுக்கப்புறம் சார் பிலமோனோட மீட்டிங் இருக்கு. சார் பிலமோனா, அவர் வந்து ஒரு ஃபார்முலான ஒரு மனுஷன், அவர் வந்து உங்க அப்பா தானே. ஹே நீங்க வந்து இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா பப்ளிக் அண்ட் பிரைவேட் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சைன்ல அவங்களும் அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அங்க இருக்க எல்லாருமே நம்ம பிரின்சஸை தான் பார்த்துன்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் அங்க போயின்னு இருக்கும் போது அங்கே சார் பிலமோசம் வராரு. அவரும் காலையில நடக்கிற மீட்டிங்க்கு வர சொல்றாரு. இப்படி இவங்களும் பேசினிருக்க அங்க நம்ம ஏரியலோட பெரிய அண்ணனும் வரான். அவனும் அவனோட அல்லக்கையோட அங்க வரான். அவனும் வந்துட்டு, சார் பிலமோன் நான் நினைக்கிறேன் நீ வந்து ஏதோ பிரைவேட்டான விஷயத்தெல்லாம் பேசினிருக்கேன்னு. இப்படி இவனை சொல்லிருக்க, கிரேவில்லண்ணா உங்களோட நாள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நீங்க வந்து கரெக்டா புடிச்சிட்டீங்க, ஏன்னா நாங்க இந்த பார்ட்டியோட ஸ்வீட்ஸை பத்தி தான் பேசினிருந்தோம். சரி சரி அதை விடு, ஏன்னா நீ வந்து என்னோட கூட்டி அழகான தங்கச்சி, நீ ஏன் எனக்காக ஒரு அழகான பாட்டை பாடக்கூடாது. இப்படி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்பதான் அந்த பிரின்ஸோட அல்லக்கையும் சொல்றான், இந்த மாதிரி இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, நம்ம பிரின்சஸோட மூமெண்ட்டை நீங்க பாத்தீங்களா. ஆமா இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, ஏன்னா என்னோட தங்கச்சி பக்கத்துல அந்த கண்ணாடி போட்ட ஹெல்ப் இருக்கு. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க அந்த அல்லக்கையும், ஆமா நான் வந்து அந்த பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இந்த சைடு நம்ம ஃபிக்ஸும் அங்க ஆடி நிற்கான். இதை பார்த்த அவனும், ஏய் நீ வந்து இந்த மாதிரிலாம் ஆடாத இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த பாட்டியில மிங்கல் ஆகுறான். ஃபிக்ஸ்னா வேற யாரும் இல்ல, நம்ம செல்ஃபி தான், அவளோட பேரை சேஞ்ச் பண்ணிட்டான். நம்ம ஃபிக்ஸும் அங்க இருக்க ஆளுங்களை பயங்கரமா அப்சர்வ் பண்ணிருக்கா. அவளும் அப்சர்வ் பண்ணுன்னு தான் தெரியுது.
இந்த மாதிரி அவளை பயங்கரமா கேலி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, இது வரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்தது இல்லை இப்படின்னு நம்ம செல்ஃபியை பத்தி இவங்கள பேசினிருக்க, இதெல்லாம் நம்ம செல்ஃபியும் கேட்டுட்டு அங்க ரொம்பவே இதுவாயிரா. இதனாலேயே அவளும் அங்க உட்காந்துக்கிறான். அப்போதான் அங்க இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு, ஹேய் உன்னோட கையை காட்டு இப்படின்னு அவனும் கையை பிடிக்க, இப்பதான் அவனுக்கே ஃபீல் ஆகுது, ஏய் உன்னோட கை வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கு, ஏதோ உன்னோட கை பார்க்க ஏதோ ஒரு பொண்ணோட கையை தோற மாதிரியே இருக்கு. இதை கேட்டவனே அவளும் அங்க பயந்து போய் பின்னாடி போறாளா, பின்னாடி பார்க்காம போனனால அங்க இருக்க ஒரு பர்சனை ஏடிச்சதா, இதனால அவனோட பியரும் அங்க வெந்தது. இதனால அங்க இருக்க எல்லாருமே இவங்களதான் பாக்குறாங்க, அங்க ஒரு அமைதி மேயான பூமியா மாறியது. இப்படியும் இவங்களும் நம்ம ஃபிக்ஸையே பார்த்து நடக்க, அப்பதான் அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி நாம குயின் அவங்க அவளோட அழகான வாய்ஸை வச்சு பாடுறா. அவளும் அவளோட அழகான குரலை வச்சு பாடுறா. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே வாயை பந்து பார்த்து நடக்காங்க. இதை பார்த்து அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ ஆச்சரியம், ஏன்னா இது வந்து அவ்வளோ அழகா இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பிரின்ஸுக்கும் இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, ஏன்னா என்னோட தங்கச்சி என்ன விட பாப்புலரா இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல பாட்டியும் முடியுது, இவங்களும் ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்பதான் அவனே சொல்றான், ஹேய் இன்னைக்கு வந்து நம்ம பிரின்சஸ் உன்னை காப்பாத்திட்டாங்க, ஆனா எப்போ வரைக்கும் உன்னை காப்பாற்ற முடியும், ஹேய் நீ வந்து கவலைப்படாத ஃபேக்ஸ், ஏன்னா நீ வந்து என்னோட உயிரை காப்பாத்திருக்க, அதனால நானும் என்னோட சர்வன்ட்டும் உன்னை எப்பயுமே காப்பாத்துவோம், ஏன்னா நீயும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே. இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. இதுக்கப்புறம் அவங்களும் தூங்க போயிடுறாங்க. என்னதான் நம்ம ஃபிக்ஸ் நல்லா தூங்க ட்ரை பண்ணாலும் அவளுக்கு தூக்கமே வரல. என்ன தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவா அது, அதுலயும் அவ வானத்திலேருந்து விழுற மாதிரி இருக்கு. இதனாலேயே அவளும் எழுந்து அழுதுன இருக்கா. இதெல்லாம் பார்த்து நடக்க நம்ம ரியூக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இதனாலேயே அவனும் கம்முன்னு அங்கேயே பாத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ராணியும் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னால ஒரு விஷயத்த அவ்வளோ நல்லாவே ஃபோக்கஸே பண்ண முடியாது, ஆனா என்னோட அண்ணனை என்னால ஒரே ஒரு விஷயத்தினால தோக்கடிக்க முடியும், அதுதான் பாப்புலாரிட்டி. இப்படி இவ்வளவு சொன்னிருக்க அங்கேயே நம்ம பிலி மான்ஸும் வரான். நீங்க வந்து நல்லா அவங்களோட உழைப்பு போட்டா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படியா, அப்போ நான் கண்டிப்பா என்னோட உழைப்ப போடுறேன், ஆனா அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணும், இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் உங்களை நீங்க வீக்காவே காட்டிக்க கூடாது. ஹே ரியூக், நீ வந்து உன்னோட உயிர் போற வரைக்கும் நீ வந்து நம்மளோட குயினை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும். ஹே ஃபிக்ஸ், உன்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் இது ரெண்டு நேச்சுரலையும் நான் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி மத்தவங்க நினைக்க மாட்டாங்களே, அதாவது நோபல்ஸ். ஆனா நீ அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாத, எனக்கு உன்னை பிடிக்கும், அதனால நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும், ரொம்பவே நன்றி லேடி ஏரியல், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட ஃபேமிலி இதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் கட்சிதான் என்ன. இதை கேட்ட நம்ம ராணியும் கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கொஞ்சம் தூரமா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது இந்த காண்டினென்ட்லயே செப்பரேட் செப்பரேட்டான இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம என்னால அவ்வளோலாம் தேட முடியல, ஏன்னா எனக்கு இல்லை அந்த அளவுக்கு பவர் இல்லை. ஆனா பரவாயில்ல ராணி, நீங்க வந்து எவ்வளவு பண்ணீங்களே, இதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஹே ஃபிக்ஸ், இன்னைக்கு நீயும் நானும் ஒன்னா தூங்கலாமா? இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸுக்கும் ஒண்ணுமே புரியல. இப்பதான் அந்த ராணியை சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் உனக்கு வந்து நைட் மேஸ் எல்லாம் வந்தாமே, ஏன்னா நம்ம ஒன்னா தூங்கினா நம்மளுக்கு நைட் மேஸ் எல்லாம் வராது. இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும் அங்க வந்து தடுமாறான். இதை பார்த்தா அவனும், ஏய் நீ வந்து இதுக்காகலாம் வெக்கப்படக்கூடாது, இதை வந்து நீ ஒரு ரிவார்டாத்துக்கணும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க ஒரு மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஏரியலோட அண்ணனும் இருக்கான். இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஏரியல வந்து பாப்புலர் ஆனே போறா, இதே மாதிரி அவன் பாப்புலர் ஆனே போனா அந்த இடத்த அவளால பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன், ஆனா அவளோட இடத்த நம்ம பிடிக்க விடக்கூடாது, அவ வந்து அவளோட இடத்த தக்க வைக்கணும்னு இதெல்லாம் பண்றா போல. ஆனா அவ வேஸ்ட் தான், ஏன்னா அவ கையில எந்த விதமான ஸ்கில்லும் இல்ல, அதுவும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. இதை கேட்ட அவனோட அழ தெரியும், ஆனா காட்ஸுக்குள்ள ஒரு நோபல் காமனஸ், இவங்களை ஹேண்டில் பண்றது அவளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்க போல, ஆனா நம்ம இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் இப்படி சொல்லிட்டு அங்க ஒரு பொண்ணும் அரைக்குறையா ட்ரெஸ் போட்டு உட்காந்து இருக்கா. இதையும் அவன் தடவி விட்டுன்னு இருக்கான், ஏய் மரத்தை வெட்டினா எந்த விதமான இதுவும் கிடைக்காது, அதனால நம்ம அதோட வேரிய புடுங்கிட்டலாமா, ஏய் நான் வந்து இதை உன் கையில கொடுக்குறேன் டாரியோஸ், நீ தான் இதை பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம செல்ஃபியும் அங்க லைட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு அவளோட ரூமுக்கு வரா. அவளும் அந்த பிரின்சஸ் கையில போயிட்டு, பிரின்சஸ் நம்ம இன்னும் ஒரே பெட்ல படுக்க போறோம், ஆமா நம்ம வந்து ஒரே பெட்ல தான் படுக்க போறோம். இதை கேட்டோடனே நம்ம செல்ஃபிக்கு ஒரு மாய தோந்து, ஏன்னா நம்ம பிரின்சஸோட மைண்ட் அந்த மாதிரி யோசிக்கதான் என்னவோ தெரியல, இப்படின்னு அவளோட யோசனையே இருக்கு. நம்ம பிரின்சஸும் இப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா, அதாவது நம்ம ஒன்ன படுக்கதான், அதாவது அந்த விஷயத்துக்காக தான், செக்ஸ் பண்ணதான். இதுக்கப்புறம் அவளும் நம்ம செல்ஃபி மேல ஏறிக்கிறான். அவளும் ஒரு காம பார்வையோட நம்ம செல்ஃபிய பார்க்க, நம்ம செல்ஃபிக்கு அவங்க என்ன பண்றதுன்னே தெரியல, இதனாலே அவளும் கம்முன்னு இருக்கா. இப்பதான் அவளே சொல்றான், இந்த மாதிரி நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், ஷிட் இங்க வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு பாக்குறதுக்கு கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா இங்க எதுவுமே கிடைக்கல. நெக்ஸ்ட் சீன்ல அவளும் சைட்லயே பாத்துக்கிறா. இப்பதான் அவளே சொல்றா, இந்த மாதிரி நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா, ஏன்னா எனக்கும் நைட் மேஸ் எல்லாம் வரும், என்னில இருந்து தெரியுமா அன்னைக்கு அந்த போர் மாஸ்டர் வந்தது, அப்பத்துல இருந்து தான் அன்னில இருந்து எனக்கு என்ன ஆச்சு தெரியல, நைட் மேஸ் தான் வந்துருந்துச்சு, அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே தோணுச்சு, இந்த மாதிரி நான் என்ன காப்பாத்தினவங்க கூட தூங்குனா எனக்கு எந்த விதமான நைட் மேஸும் வராதுன்னு யோசிச்சேன்,
அதனால தான் நான் உன கூப்பிட்டேனே. நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இதுக்கப்புறம் அவங்கள தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமும் ரொம்பவே அமைதியாயிது. நம்ம செல்ஃபியும் எழுந்து நம்ம ஏரியலோட கையை பிடிச்சி அங்கே தூங்கலான்னு போவா. அப்பதான் மேல யாரும் பார்த்து நடக்க மாதிரி இருக்கு. பார்த்தா ஏதோ ஒரு பர்சன் இவங்க மேல அட்டாக் பண்றாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம செல்ஃபியும் அந்த பர்சன் மேல அட்டாக் பண்றா. அந்த பர்சனும் பயங்கரமா அட்டாக் பண்றா. இருந்தாலும் நம்ம செல்ஃபியும் அங்க காப்பாத்துறா. இப்பதான் நம்மளுக்கே புரியுது, இது வந்து அந்த அசாசின் தான். அந்த அசாசினும் பயங்கரமா அட்டாக் பண்ணலான்னு வந்து இருந்தாலும் நம்ம செல்ஃபியும் அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்றா. இருந்தாலும் அந்த அசாசின் நம்ம செல்ஃபியை அங்க தள்ளி விட்டுறா. இதை பார்த்தா அந்த அசாசினுக்கும் இதுதான் சரியான வாய்ப்பு இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறதுக்கு. இப்படின்னு அந்த பர்சனும் ஃபைனல் அட்டாக் பண்ணலான்னு வரும். கரெக்டான டைம்ல நம்ம செல்ஃபியும் பயங்கரமான ஒரு மேஜிக் அட்டாக் பண்றா. இதனால அந்த அசாசினும் அந்த விண்டர் வழியா உடைச்சின்னு போய் வெளியில இருக்க காட்டுல விழுந்துடுறா. இந்த சைடு நம்ம ஏரியாலும் பாக்குறா. இந்த மாதிரி நம்ம செல்ஃபி மேஜிக் யூஸ் பண்ணல அங்கேயே மயங்கிட்டு இருக்கா. இதை பார்த்த அந்த பர்சனும் அங்க இருக்க ஒரு டாக்டர் கூப்பிடுறாங்க. நம்ம செல்ஃபி அங்க எழுந்துக்க ட்ரை பண்றா. இருந்தாலும் அவளோட கண்ணு அங்கேயே முடிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பிலி மான்ஸ்டர் சொல்றான், இந்த மாதிரி நே தோத்த வந்தால அவ ஒரு பயங்கரமான அசாசின், அதாவது நைட் க்ரோல சேர்ந்த ஒரு அசாசின் தான். அதனால நீங்க எப்பயுமே பார்த்துதான் இருக்கணும். நம்ம பிலி மான்ஸ்டர் நம்ம செல்ஃபியை பத்தி கேக்குறான். இதை கேட்டு நம்ம ஏறிலும் அவ வந்து நல்லா தான் இருக்கா, ஏன்னா நேத்து அட்டாக் பண்ணும் போது லைட்டா அவளுக்கு பாய்சன் ஆயிடுச்சு. இதனால அவ்வளவு பெரிய எஃபெக்ட்லாம் இல்ல, இருந்தாலும் அவன் நல்லா ஆயிட்டா. இதை கேட்ட நம்ம பிள்ளை மனுஷன், இங்க வந்து உங்களுக்குள்ளேயே நிறையவே எனிமிஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க படிப்பிய ஒரு சாக்க வச்சு இங்கிலேருந்து வேற எங்கேயாச்சும் போயிடுங்க. என்ன சொல்றீங்க பிள்ளைமோஸ், நான் வந்து இங்கிலேருந்து போனோமா, அதுவும் என் பொறுப்பு எல்லாத்தையும் விட்டு போனோமா? இல்ல இல்ல, நான் வந்து அப்படி சொல்ல, நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு கிடைக்கும், ஆனா நீங்க இப்போ இங்கிலேருந்து போங்க, ஏன்னா நீங்க உயிரோட இருக்கணும். இதனாலயே நம்ம ஏரியால அவங்க ஒத்துக்கிறா. இதனாலயே அவளும் சொல்றான், இந்த மாதிரி நீயும் என் கூட வர. இதை கேட்டு அவனும் ஒத்துக்கிறான். இப்பதான் அவளே கிட்ட வந்துட்டு, ஃப்ரிக்ஸ் நான் வந்து உன்னை விடுவிக்கிறேன், இனிமே நீ என் கூட சுத்த தேவையில்ல, இனிமே நீ சுதந்திரமா எங்க வேணா போலாம். ஆனா எனக்கு விடுவிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது, இந்த மாதிரி நான் உனக்காக எதுவுமே பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஆனா உன்னை என்னோட ப்ரொடெக்ஷனுக்காக வச்சது எனக்கு நல்லதா போச்சு, இல்லைன்னா நான் இப்போ இங்க நின்று இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நான் யாரையுமே தேடல, அதுக்காக என்னை மன்னிச்சிரு. அதனால்தான் நான் இனிமே உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் நான் கொடுக்க விரும்பல. அப்படி இல்லை, நீயும் நானும் ஃப்ரெண்டு நீ தானே சொன்னேன், நான் வந்து ஃப்ரெண்டை இப்படி விட மாட்டேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து உன்னை விட்டு போக மாட்டேன், அதனால நீ வந்து கவலைப்படாத. இப்படி சொல்லிட்டு அவளும் அந்த கண்ணாடியை வாங்கி திரும்பவும் போட்டுக்கிறா. நான் வந்து என்னோட முழு மனசோட உங்கள் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன். இதை கேட்ட நம்ம ஏரியலும், ரொம்ப நன்றி, நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து எப்படியாச்சு இந்த கிங்டமோட ராணியாக மாறுவேன். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஏரியாவில் காப்பாற்றணும்னு அங்கே டிசைட் பண்ணுறாங்க. அந்த நாள்லேருந்து செல்ஃபி டிசைட் பண்ணா, இந்த மாதிரி நான் தான் என்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றி ஆகணும். இப்படி இவ டிசைட் பண்ணதுலேருந்து இவளுக்கு எந்த விதமான நைட் மேரம் வரதில்லை. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பண்ணுறேங்க. உங்களோட லைக்கை வச்சு நான் டிசைட் பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அப்படி இந்த அனிமேக்கு உங்களோட சப்போர்ட்டையும் காட்டுங்க, அதாவது கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு. பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நிறுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.